சாத்தான்குளம் அருகே வெயில் வெளுத்து வரும் நிலையில் திமுக சார்பில் இரு இடங்களில் நீர்மூர்பந்தல் திறப்பு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் மற்றும் மணிநகர் கிராமத்தில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் நீர்மூர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இவற்றை பஞ்சாயத்து தலைவர் பொன் முருகேசன் தலைமை வகித்து நீர்மூர்பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வின் போது அங்கிருந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி பழங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற ஆலக்குடி குரு பகவான் கோவிலில் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்தார். திருவாரூர் மாவட்டம் வழங்கமான் அருகே உள்ள ஆலங்குடியில் உலக பிரசித்தி பெற்ற ஆபத்மகேஸ்வரர் கோவிலில் குரு பகவான் சுவாமிக்கு என்று தனி சன்னதி உள்ளது. இக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். பின்னர் குரு பகவானுக்கு மகா தீவிராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் பரிகார ராசிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து குரு பகவானை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கமலாம்பிகை சமேத ஸ்ரீ காயரோகணீஸ்வரர் கோவிலில் உள்ள குரு பகவான் சன்னதியில் குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சியான குரு பெயர்ச்சி ஒட்டி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. உற்சவர் குரு பகவான் சுவாமிக்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளையானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குரு பெயர்ச்சி ஒட்டி பக்தர்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் கூறி சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். காரியாப்பட்டி அருகே வெடிவிபத்து ஏற்பட்ட கல்குவாரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கீழ உப்பிலி குண்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரி வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வெடிவிபத்து நடைபெற்ற இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர், உயிரிழந்தவர்களின் தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை குரு பகவான் கோவிலில் குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபன் ராசிக்கு குரு பெயர்ச்சியானார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே வைகை ஆறு கரை அருகே குருவித்துறை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நவ கிரகங்களில் ஒருவரான சக்தி வாய்ந்த குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் கோடி புண்ணியம் வழங்கும் குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.